Hello, welcome back to my channel. Nandu channel first time nokkren, please subscribe vanna varu. Innu nanu chicken masala akrad recipe kaattiyantulla. Neenga inga norka chicken masala akittuna okkoru. Adukku naanga first ku 1/2 kg chicken edukkonu. 1 teaspoon neenga veniger idaru. 2 teaspoon inji bellulli paste idaru. Pinne idukku 1/2 teaspoon manjalo podi idaru. Idukku 3 tablespoon மொளர பொடிண்டல்ல அதிட்டேங்க இது நீங்க தெல்ல கார பேனு வச்சிருந்தே நீங்க 1 டீஸ்பூன் யாரேடோ நான் கூட 3 டேபிள்ஸ்பூன் மொளர பொடிட்ற பின் இதுக்கு 1 டீஸ்பூன் நல்ல மொளர பொடிட்ற 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் உண்டல்ல அதிட்டேங்க இது 1 டீஸ்பூன் レッド chilli சாஸ் இட்டேங்க இது பின் இதுக்கு டேஸ்ட்க்கு வேணும் மயத்தற நீங்க உப்பிடுற பின் இதுக்கு ஒரு ஒரு லிம்பேர் ஜூஸ் பித்திங்க இது லிம்பேடோரு பின்ன இதுக்கு ஃப்ரை ஆக்கியோ நீருள்ளிட்டு இது நான் கூட 3 நீருள்ளி ஃப்ரை ஆக்கி திட்டுற மீடியம் சைஸ் வெள்ளியதை ஜண்டு மேயும் பின் இதுக்கு நான் ஜண்டு டொமேட்டோ பியூரேட்டுற டொமேட்டோ அரைச்சித்து வீத்திறேன் அரை கப்பு தயாரிட்டுற பின் இதுக்கு கொட்டரை பேஸ்டிட்டுற 3 டேபிள் ஸ்பூனு கொட்டரை பேஸ்டிட்டுற நீங்கள் இதுக்கு ஒரு ஜண்டு டீஸ்பூனும் சிக்கன் மசாலா உண்டல்ல அதிட்டேங்க இது 1 டீஸ்பூனு கரம் மசாலா பொடி உண்டல்ல அதிடோரு பின்ன நண்ட நீங்க வீடியோல இஷ்டம் லைக் ஷேர் எல்லாம் ஆக்கோரு இப்போ நல்லா மிக்ஸ் ஆக்கித்து நீங்கள் இது ஒரு அரை கண்ட நேரம் மேரினேட் ஆக வச்சேங்க இது அரை கண்டல் பின்ன நீங்கள் இதில் கை ஆக்கோரு இப்போ நான் இது ஒரு இடத்துக்கு 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் வீத்திறேன் இதுக்கு கர்ச்சொப்பிடுறோம் கர்ச்சொப்பிட்டல் பின்ன நீங்கள் மேரினேட் ஆக்கி வச்சோ கோழி உண்டல்லே அதிட்டேங்க இது அதிட்டு நீங்கள் மிக்ஸ் ஆக்கிட்டு பேவுக்கு வைக்கிறோம் இதுக்கு இப்போ நீங்கள் அரை கிளாஸ் தண்ணி வீத்திட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு நீங்கள் முச்சிட்டு பேவுக்கு வச்சேங்க இது நீங்கள் இங்கே நொறுக்க சிக்கன் மசாலா ஆக்கிட்டு நோக்கிறோம் இது நல்லா வரும் நான் இப்போ அதே இடத்துக்கு அரை கிளாஸ் தண்ணி வீத்திட்டு அதுக்கு வீத்திட்டு மிக்ஸ் ஆக்கிட்டுன்னு பேவுக்கு வச்சோம் தூள்ள இது பேவுக்கு வைக்கிறோம் கோழி எல்லாம் பேவனல்லே நீங்கள் கூட நோக்கியங்க இது நீங்கள் உப்பு குறடிங்க உப்பு கோயிடுறோம் பின்ன கார பேன் வச்சிருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மொளர பொடி 1/2 டீஸ்பூன் நல்ல மொளர பொடி இட்டு நீங்கள் மிக்ஸ் ஆக்கிங்க இது இப்போ இருக்கிறது வாபஸ் மிக்ஸ் ஆக்கிட்டு நான் இது முச்சித்து பேவுக்கு வச்சோம் தூள்ள இது எண்ணெய் விட்டு வந்து வண்டு அப்போ கோழி பெந்துரும் பின்ன மசாலாம் ரெடி ஆயிரும் தர்த்தா நீங்கள் இங்கே ஒரு காக்கிட்டு நோக்கிறோம் இது சப்பாத்தி பின்ன நெய்ச்சோரெல்லாம் உண்டல்லே அதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் ஆகிய சிக்கன் மசாலா இப்போ நான் முச்சித்து வாபஸ் வச்சுறேன் பின்ன நண்டு நீங்கள் வீடியோலாம் இஷ்டம் லைக் ஷேர் எல்லாம் ஆக்குறோம் இப்போ நோக்கிறோம் எண்ணெய் புட்டு வந்து வந்து இன்னும் நாங்கள் சிக்கன் மசாலா ரெடியாக வந்து வந்து நீங்கள் இதுக்கு ஜண்டு காய்மொளை உண்டல்ல கட்டாக்கி தும்மிட இல்லை இடி ஆயிடுவோம் நான் கூட இடி ஆயிட்டுறேன் இல்லை நீங்கள் மிடில் கட்டாக்கி திட்டேங்குவா வரும் இதுக்கு காய்மொளை இட்டால் பின்ன கொத்தம்பரி சொப்பு உண்டல்லே அதிடுவோம் கொத்தம்பரி சொப்பிட்டு ஒரு 3 மினிட்டு முச்சித்து வச்சுட்டு நோக்குறேன் அதில் பின்ன 3 மினிட்ல பின்ன முச்சு ஓப்பன் ஆக்கிட்டு வாபஸ் மிக்ஸ் ஆக்குறோம் மிக்ஸ் கேள் பின்ன பாட ஒரு 5 மினிட் வைக்கிறோம் அப்போ நாங்கள் சிக்கன் மசாலா ரெடியாகும் கோழி எல்லாம் நல்லா வெந்து திக்கிறேன் நீங்கள் இங்கே ஒரு காக்கித்து நோக்கிறோம் பின்ன நன்று நீங்கள் வீடியோலாம் இஷ்டங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் ஆக்குறோம் பின்ன லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்குறோம் இப்போ நாங்கள் சிக்கன் மசாலா ரெடி ஆயிட்டு இன்னும் ஸ்டவ் ஆஃப் ஆக்கித்து நீங்கள் முச்சு பிச்சேங்க ஐத்து இதில் நீங்கள் சர்வ் ஆக்குறோம் சப்பாத்தியா பின்ன நெய்ச்சோரை ஏதுன்னு சர்வ் ஆக்க இங்கே ஒருக்க நீங்கள் சிக்கன் மசாலா ஆக்கித்து நோக்கிறோம் பின்ன நன்றி நீங்கள் வீடியோ இஷ்டங்க லைக்கு ஷேரு கமெண்ட்ஸு பின்ன சப்ஸ்கிரைபு எல்லாம் ஆக்கோரும் முட்டத்துலேருந்தும் பெல் ஐக்கன் ஒன்று ப்ரெஸ் ஆக்கோ ஒன்றும் மறக்கண்டா தேங்க்யூ